வணக்கம். எவ்ரிடே நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில் அப்படியே மார்க்கெட் டவுன் சைடில் இருந்தாலும் பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு அப்பர் சைடில் ஏறிட்டே வந்துச்சு, ஒரு ரெக்கவரி மோடில் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு 10:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த சார்ட் வந்து நம்ம இந்த ரேஞ்சில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 40,867.30 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து செட் பண்ணிட்டு நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆகி வந்திருக்க அந்த கால் எப்படி மூவ் பண்ணுது, எந்தளவுக்கு ரீச் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:59 ஆகுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் ட்ரேடிங்காக போய்கிட்டு இருந்தது. ஆஃப்டர் ஒரு 10:50 அப்புறம் மார்க்கெட் பையிங் மொமெண்டமில் ஏற ஆரம்பித்ததில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மோர் தென் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. அதுக்கப்புறமும் புல்லிஷ் மொமெண்டம் இருந்துச்சு, மார்க்கெட் செகண்ட் டார்கெட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு. முக்கியமான ஒரு விஷயம், 41,000 ரேஞ்ச் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு நியூ ஹைக்கு போகிறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 41,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தான். இந்த அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 164 பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது பாருங்கள், நமக்கு வந்து 200 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 268 ட்ரேடிங் வந்து போகுது. மீன்வெல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி எவ்ரிடே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இது வந்து பியூராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். சும்மா நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸை வந்து கேண்டில் கலரோட நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு வாட்ச் பண்ணி அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இருக்கும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.